வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகம் டிவிக்கு. இன்றைய உலக செய்திகளோடு விரைவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க அணுசக்தி நிர்மூழ்கி தென்கொரியா சென்றடைந்துள்ளது. தீவிர சிகிச்சை பிரிவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி, காவேரி மருத்துவமனை அறிக்கை. சத்திர சிகிச்சையின் பின் வைத்திய சாலையிலிருந்து வெளியேறினார் பாப்பரசர். நாடாளுமன்றத்தில் பாலியல் வன்முறை குறித்து உண்மைகளை தெரிவித்த பின்னர் என்னை பூதாகரமாக சித்தரித்தனர். பிபர்ஜாய் புயல் குஜராத் கடலோர மாவட்டங்களில் கடும் பாதிப்பு. கிரேக்கத்தின் தென்பகுதியில் மூழ்கிய படகில் 100 சிறுவர்கள் பயணித்தனர். உக்ரைனில் கைதிகள் சித்திரவதை, ரஷ்யாவின் தேசிய கொள்கையா? ஐநா சபை கடும் அதிருப்தி. தொடர்பான விரிவான செய்திகள். அணுசக்தியில் இயங்கும் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்று தென்கொரியாவின் புசான் நகர் இன்று சென்றடைந்துள்ளது. வடகொரியாவினுடைய அச்சுறுத்தல்களை முறியடிப்பதற்கு அமெரிக்கா அளித்த வாக்குறுதியை செயல்படுத்தும் நடவடிக்கை இது என தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது. யுஎஸ்எஸ் மெக்சிகன் எனும் இந்நீர்மூழ்கி கப்பலே புசான் நகரை சென்றடைந்துள்ளது. அமெரிக்காவினுடைய இத்தகைய நீர்மூழ்கி ஒன்று கடந்த 6 ஆண்டுகளில் முதல் தடவையாக தென்கொரியாவுக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடகொரியாவிற்கும் தென்கொரியாவுக்கும் இடையிலான உறவுகள் அண்மை காலமாக மிகவும் சீர்குலைந்துள்ளன. வடகொரியா மாற்ற முடியாத அணுவாயுத நாடு என வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் தெரிவித்துள்ளதுடன் அணுவாயுதங்கள் உட்பட ஆயுத தயாரிப்பை அதிகரிக்குமாறு அண்மையில் உத்தரவிட்டுள்ளார். இதற்கு அமெரிக்காவும் தென்கொரியாவும் பதிலளிக்கையில் தனது நட்பு நாடுகளுக்கு எதிராக வடகொரியா அணுவாயுதத்தை பிரயோகித்தால் அணுவாயுத பதிலடியை வடகொரியா எதிர்கொள்ளும் எனவும் தற்போதைய வடகொரிய அரசாங்கம் முடிவுக்கு கொண்டுவரப்படும் எனவும் எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் செந்தில் பாலாஜி தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக காவேரி மருத்துவமனை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஓமந்தூரார் மருத்துவமனையில் இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி காவேரி மருத்துவமனைக்கு நேற்றிரவு மாற்றப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவரது உடல்நிலை தொடர்பாக காவேரி மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜூன் 15 தேதி காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதே நோய் மூத்த மருத்துவர் ரகுராம் தலைமையிலான மருத்துவ குழுவினர் அவரை சோதனை செய்துள்ளனர். இந்த சோதனையில் அவருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்ய பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது அவருக்கு அறுவை சிகிச்சைக்கு முன்பு செய்ய வேண்டிய சோதனைகள் செய்யப்பட்டு வருகின்றது. இந்த சோதனையின் அடிப்படையில் செந்தில் பாலாஜிக்கு அறுவை சிகிச்சை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி ICUவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். பல்வேறு துறை சார்ந்த மருத்துவர்கள் குழு கொண்ட அவரது உடல்நிலையை கண்காணித்து வருகின்றனர் அவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. கிரேக்கத்தின் தென்பகுதியில் குடியேற்றவாசிகளுடன் மூழ்கிய படகில் 100 சிறுவர்கள் பயணித்துள்ளனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. 78 பேர் உயிரிழந்துள்ளமை இதுவரை உறுதியாகியுள்ளது. 750 பேர் வரை குறித்த மீன்பிடி படகில் பயணித்தனர் என ஊகங்கள் வெளியாகியுள்ளன. ஆழ்கடத்தல் குற்றச்சாட்டில் பல எகிப்தியர்கள் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆபத்தினை தடுக்க முயலவில்லை என கிரேக்க கடலோர காவல் படையினருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் வெளியாகியுள்ளன. எனினும் உதவிகள் மறுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். படகு கவிழ்ந்த பகுதியில் தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. எகிப்திலிருந்து ஆட்களின்றி புறப்பட்ட படகு லிபியாவின் டொபிரிக் துறைமுகத்திலிருந்து குடியேற்றவாசிகளை ஏற்றி இந்த குடியேற்றவாசிகள் இத்தாலிக்கு செல்லும் நோக்கில் பயணித்துள்ளனர். படகில் பெருமளவு பெண்கள் சிறுவர்கள் காணப்படுமை குறித்த விவரங்களை உயிர் தப்பியவர்களுக்கு சிகிச்சை அளித்த வைத்தியர்கள் வெளியிட்டுள்ளனர். படகில் 100 மேற்பட்ட சிறுவர்கள் காணப்பட்டனர் என மருத்துவர் ஒருவர் தெரிவித்துள்ளார். பாப்பரசர் முதலாம் பிரான்சிஸ் குடலிறக்க சத்திர சிகிச்சையின் பின்னர் இன்று வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளார். 86 வயதான பாப்பரசர் பிரான்சிஸுக்கு குடலிறக்க நோய் காரணமாக ரோம் நகரில் உள்ள ஜெமேரி வைத்தியசாலையில் கடந்த 7 தேதி சத்திர சிகிச்சை செய்யப்பட்டது. 3 மணி காலங்கள் இந்த சத்திர சிகிச்சை நீடித்துள்ளது. இந்நிலையில் இன்று வெள்ளிக்கிழமை காலை அவர் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறினார். வைத்தியசாலைக்கு வெளியே திரண்டிருந்த மக்களுக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார். முன்னதாக நேற்று வைத்தியசாலையில் சக்கர நாற்காலி மூலம் நடமாடிய பாப்பரசர் தனக்கு சிகிச்சை அளித்து பராமரித்த மருத்துவர்கள் தாதியர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். 2021 ஆண்டின் பின்னர் பாப்பரசர் பிரான்சிஸ் வைத்தியசாலையில் தங்கியிருந்தவை இது 3 தடவையாகும். நாடாளுமன்றில் பாலியல் வன்முறைக்குள்ளானது குறித்த தகவல்களை நான் வெளியிட்ட பின்னர் என்னை பூதாகரமாக சித்தரித்தனர் என ஆஸ்திரேலியாவினுடைய பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் லிடியா தால்ப் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பாலியல் வன்முறைகள் குறித்த தகவல்களை வெளியிட்டமைக்காக என்னை பூதாகரமாக சித்தரித்தனர். ஒரு வெள்ளை இன பெண் எனக்கு ஆதரவு வழங்கிய பின்னரே அதனை தீவிரமாக எடுத்தனர் என அவர் தெரிவித்துள்ளார். லிபரல் கட்சியின் முன்னாள் செனட் அமெண்டா டாக்கர் பாலியல் வன்முறை குற்றச்சாட்டுகளை முன்வைத்த வேளை அவரை நடத்திய விதத்திற்கு என்னை நடத்திய விதத்திற்கும் இடையில் பாரிய வேறுபாடுகள் உள்ளது என லிடியா தெரிவித்துள்ளார். குற்றச்சாட்டுகளை முன்வைத்த பின்னர் எனது அனுபவம் பயங்கரமானது. நான் குற்றவாளியாக்கப்பட்டேன். அனைவரும் பூதாகரமாக சித்தரிப்பவர்களாக நான் மாறினேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரபிக்கடலில் உருவான அதிதீவிர புயலான பிபர்ஜாய் குஜராத்தினுடைய சௌராஷ்டிரா மற்றும் கட்ச் பகுதியிடையே நேற்று நள்ளிரவு கரையை கடந்தது. இந்நிலையில் புயலால் 2 பேர் உயிரிழந்துள்ளனர், 22 பேர் காயமடைந்துள்ளனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. முன்னதாக பிபர்ஜாய்
புயல் குஜராத்தினுடைய சௌராஷ்டிரா மற்றும் கட்ச் பகுதியிடையே நேற்று நள்ளிரவு கரையை கடந்த போது காற்றினுடைய வேகம் ஜக்காவ் துறைமுகம் அருகே மணிக்கு 125 கிலோமீட்டர் எனவும் சில பகுதிகளில் மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசியதாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தலைவர் டாக்டர் எம் மொஹபத்ரா தெரிவித்துள்ளார். இதனால் குஜராத்தில் பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. புயலின் போது வீசிய பலத்த காற்றினால் மின்சார கம்பங்கள் சேதமடைந்துள்ளன. இதனால் அந்த மாநிலத்தில் சுமார் 940க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மின்சார இணைப்பின்றி தவித்து வருகின்றனர். மேலும் இந்த புயலினால் பாவ் நகர் மாவட்டத்தைச் சேர்ந்த கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு வந்த தந்தை மற்றும் மகனினை இருவர் உயிரிழந்துள்ளதாகவும் சுமார் 22 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளது. இது தவிர 23 விலங்குகளும் பலியாகியுள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. ரஷ்யா தனது அண்டை நாடான உக்ரைன் மீது 2022 பெப்ரவரி மாதம் ராணுவ நடவடிக்கையை தொடங்கி முக்கிய பகுதிகளை ஆக்கிரமித்துள்ளது. ரஷ்யாவுக்கு உக்ரைன் படைகள் பதிலடி கொடுத்து வருகின்றது. அமெரிக்கா உள்ளிட்ட பல மேற்கத்திய நாடுகளுடைய உதவியுடன் ரஷ்யாவுக்கு எதிராக தொடர்ந்து போரிட்டு வருகின்றது. இந்நிலையில் உக்ரைன் போரில் கைது செய்யப்பட்டுள்ள பொதுமக்கள் மற்றும் போர்க்கைதியை ரஷ்ய படைகள் சித்திரவதை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த செயல் ரஷ்ய அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செயலாக இருக்கலாம் என ஐநா சபை தெரிவித்துள்ளது. இத்துடன் சமூகம் டிவியில் இன்றைய உலக செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.